ஜனாதிபதி எங்கள் கிராமத்துக்கு அடிக்கல் நாட்டு விழாக்கு வாரதண்டு நாங்கள் அறிஞ்சு நெடுங்கணி பிரதேசங்களை ஊடாக போய் ஏஜியோட பிறந்தவன் ஐயாவோட கதைச்சு அவர் சொன்னார் உங்கள்கிட்ட பிள்ளையோட படங்கள் இந்த டியூசனுக்கு மூன்று பிள்ளைகள் இருக்கு நான் இதோட கதைச்சு நான் இப்படியாவது இதுக்கு ஒரு இது முடிவெடுப்பேன்னு சொல்லி அவர் எல்லாம் பயில் போட்டு நாங்கள் ஜனாதிபதி வருவாருன்னு நம்பி இருந்தோம். ஜனாதிபதி 9 மணிக்கும் வாரண்டு அறிவிச்சார். 9:30 பிறகு முன்னாள் ஜனாதிபதி சந்திரி அம்மையார் தான் வருவார், நான் வரமாட்டேன் என்று மறுபடி தகவல் வந்த மூட்டத்தில் அந்த தகவல் ஊடாக சந்திரி அம்மையார் சம்பந்தன் ஐயா எல்லாரும் தான் வந்தது. அதில் பிரதேசம் ஐயா பரந்தாமன் ஐயா அவர் தான் கொண்டு இந்த பயில்கள் அப்படியே சந்திரி அம்மையார்கிட்ட கொடுத்தது. கொடுக்க அவ வேண்டி பார்த்து கொண்டு இருந்தது. எதுவுமே இதை பற்றி கதைக்கல. வடிவா விரிச்சு விரிச்சு ஒன்று ஒன்றா வாயிச்சா எல்லாம் சிங்களத்தாலையும் தமிழில் இங்கிலீஷில் அடித்து பயில் பண்ணி தான் புத்தகம் மாதிரி கொடுத்தனாங்க. எதுக்கும் அதுக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதுக்கு பிறகு சம்பந்தரையா பக்கத்தில் இருந்தவர் தான் ஜனாதிபதி சந்திச்சு காய்ச்சிங்களா கதைக்கும் போது மகள் இருக்குன்றதை அவர் ஒத்துக்கொண்டு வர. ஓ, அவர் உடனே பார்த்துட்டு சொல்கிறார், அதாவது எங்கோ இந்த பிள்ளைகள் இப்போ நான் நிற்கிறபடியா இந்த பிள்ளைகள் நல்ல மாதிரி தான் என்னோட இருக்கிறபடியா நல்ல இதாக தான் இருக்கள். நீங்கள் அதுகளை அப்படி இருக்கும் இப்படி இருக்குமென்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிள்ளைகள் என்னோட இருக்கிற முறையில் நல்ல இதாக தான் இருக்குது. நான் அங்கே போய் விசாரித்து இந்த பிள்ளைய நான் உங்கள் கையில் விடுதலை செய்வேன். நீங்கள் இவ்வளோ இதில் இவ்வளோ மாதிரி அளவ வேண்டாம் நம்ம தான். உங்களுக்கு 26ஆம் தேதி இந்த மாதம் தேர்தல் முடிய 24ஆம் தேதி மக்கள் சந்திப்புக்கு ஒரு அலுவலகம் வந்துடுறப்பன் கொழும்பில், அந்த அலுவலகம் ஊடாக உங்களை நான் கூப்பிட்டு 26ஆம் தேதி உங்களோட பிள்ளையை நான் வழி விடுவேன். எப்படியாவது உங்களுக்கு நான் விடுதலை செய்தே விடுவேன். எந்த பேரை புள்ள மாதிரி இருக்குது, நீங்கள் அழாதையும் கொண்டு எனக்கு இவ்வளவோ ஆறுதல் வார்த்தை கூறணும். அதே நேரத்தில் சம்பந்தரையா கையில் வேண்டி நோட்டீஸை கையில் சுருட்டி வச்சுக்கொண்டு உன்ற பிள்ளை இருந்தால் விடுவேன் தானேடி அப்படி இப்படி என்று கதைச்சு தண்டவர். ஆனால் ஜனாதிபதி நல்ல முறையில் நல்லா தான் சொன்னவர். ஆனால் நான் ஜனாதிபதியை முழுமையாக நம்பினேன். நான் அன்றைக்கு அந்த நம்பிக்கைக்கு ஒரு இதுவுமே எனக்கு காட்சி அளிக்கவில்லை, பதில் அளிக்கவே இல்லை. நான் ஜனாதிபதியை கேட்டேன், நின்ற பிள்ளை மக்கள் தெரிவில் தான் நீங்கள் ஜனாதிபதி, எங்கே எங்கே தமிழ் மக்கள் இருந்து உங்களுக்கு வாக்களிச்சினோமோ அந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக வாரதுக்கு உங்களுக்கு கடும் வாக்கு உரிமையில் கிடைச்சது. அந்த இடத்தால் நாங்கள் ஒரு புதிய ஜனாதிபதி ஒரு ஆட்சி மாற்றம் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் விடுதலை செய்வினமெண்ட. எனக்கு அதோடு இந்த 7ஆம் தேதி கிடைச்சதில் இருந்து நான் எங்கள் குடும்பம் எங்கள் உறவுகள் எல்லாருக்குமே எங்கள் ஊர் மக்கள் ஃபுல்லாக சொன்னேன், ஜனாதிபதிக்கு போகணுங்க, எங்களோட பிள்ளைகள் இருக்குது விடுதலை செய்யும் படத்தில் இருக்கு நம் பிள்ளைகள்ண்டு. அப்போ அவர் ஜனாதிபதியாக வந்தால் எங்களோட பிள்ளைய விடுதலை, எங்கள் மக்கள் தெரிவில் தான் இவர் ஜனாதிபதியாக வந்தது. அப்போ எங்களுக்கு நீங்கள் இந்த ஒரு நன்றி கடனை எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், எங்கள் பிள்ளைகளை விடுதலை செய்தால் போதும், மற்றது பிடிச்சவனுக்கு தண்டனையும் வேண்டாம். என்ற புள்ள பட வேண்டி எல்லாம் பட்டு உங்களோட நல்லா இருக்கின்றது. எனக்கு நான் சொன்னவராது அவர் சொன்னவராது மகள் இருக்கு இருக்கின்ற விஷயத்தை சொன்னோம். நான் விசாரிச்சு உங்கள் மகள் இதில் இருக்கிறாரியா என்னோட இருக்கணும். ஆனால் எனக்கு அந்த சுட்டிப்பாக எங்கே எங்கே எப்படி இதுன்னா ஆனால் என்னோட தான் நின்று எடுத்துருக்குறா. அப்போ இந்த பிள்ளைகள் இருக்குன்றதான் அவர் நம்பி இதுன்னு சொன்னது. நான் போய் விசாரித்து விடுதலை செய்வேன்னு சொல்லி அப்போ விடுதலை செய்கிறேன்னு சொல்லி கேட்டவர் 24ஆம் தேதி மக்கள் சந்திப்புக்கு அலுவலகம் வந்துடுறப்பேன். அதே 8ஆம் மாதம் 26ஆம் தேதி விடுதலை செய்வேன்னு. அப்போ நான் சொன்னேன், நான் தேர்தல் கிடையில் விடுதலை செய்வேன். தேர்தல் முடிஞ்சால் நீங்களும் என்ன சந்திக்க மாட்டீங்க, நானும் உங்களை அப்படி இல்லைன்றாலும் இனி இல்லைன்ற ஒரு பெரிய சிக்கல் பாட்டுக்கு கூடத்தான் நான் வந்து உங்களை சந்திக்க வரும். ஆனால் இதெல்லாம் சாத்தியப்படாதையா எனக்கு அதுக்கிடையில் இந்த பிள்ளைய விடுதலை செய்யுங்க, நாள் இருக்குது விடுதலை செய்யுங்கோன்னு தான் நான் கும்பிட்டு கேட்டேன். நான் இல்லை இல்லை அவர் சொன்னால்
தேர்தல் மூட்டம் சில பல பிரச்சனைகளுக்கு நான் முகம் கொடுக்க வேண்டிய ஆளாய் வரும், பிரச்சனை வரும். தேர்தல் பிரச்சனை இல்லாமல் நல்ல சுகமாக நடக்கணும். மோண்ட பிள்ளைகளை நாங்கள் விடுதலை செய்வோம், நீங்கள் என்ன நம்புவோம். இப்படி எல்லாம் நான் ஆட்சி மாற நூறு நாள் திட்டத்தில எல்லாம் செய்யணுமெண்டா இருந்தேனா இப்படி செய்யலாம் போயிட்டு. ஆனால் அது நான் விடுதலை செய்வேன்னு தான் சொன்னவர். ஆனால் எந்த இதுவுமே அதுக்கு பிறகு அவரை நான் இதுவரைக்கும் சந்திக்கவே இல்லை.